ஐயோ உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதாயா? சார் வண்டி கட்ட ஆடுது, ஒரு சைடா இருக்கு, 80 கிலோமீட்டர் போமான்னு தெரியல. ஐயோ வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்ண முடியுங்களா சார்? நான் தான் சார் வண்டி ஃபுல் சர்வீஸ் போயிட்டு வந்திருக்கு, அந்த அளவுக்கு வண்டி ஓட்ட தெரியல சொல்லுங்க சார். நாங்கள் தான் வந்துட்டு இருக்கேன், ஒன்று விடாம எல்லா கிட்டையும் கூட்டிருக்கேன், நாங்கள் உடனே வந்துடுவோம். சரி ஓகே வைக்கிறேன். டேய் வாங்க உடனே வண்டி எடுங்க, நம்ம உடனே கிளம்பணும். செல்லு இருக்க ரூட்டை பார்த்து போயிடலாம். சார் செல்லை பார்த்துலாம் வண்டி ஓட்ட முடியாது, இந்த இவனுக்கு வேணா ரூட்டு தெரியும், இவனை வேணா கூட்டு போவோம். சார் சார் என்ன விட்டுருங்க சார், போலீஸ் வாங்குறோம்னா எனக்கு வேண்டாம் சார். இப்போ நீ வரலன்னா உன தூக்கி உள்ள போட்டுற, ஒழுங்க வண்டியில ஏறு. இப்போ ரூட் ஒழுங்கா சொல்லணும்னா நீ தந்தா பெரியாலும் மயக்கம் வந்து கலந்துருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஆ ஒழுங்கா சொல்றேண்ணா. டேய் டிக்கடா நிக்கடா போ போ, இன்னமும் என் பிள்ளைய பார்க்கவே விட மாட்டேன்னு. டேய் வண்டி எடுறா, பின்னாடி போலீஸ்காரங்க உயிரில் மாட்டிகிட்டு இருக்கு, வண்டி எடு போகலாம். சார் போலீஸ்காரங்க மட்டும் தான் பிள்ளை குட்டி இருக்கா, எங்களுக்குலாம் பிள்ளை குட்டி இல்லையா? டேய் எவ்வளோ போனாலும் தரேன்டா, முதல்ல வண்டி எடு. போகணும்னா யாருக்கு சார் வேணும்? என் பிள்ளைக்கு ஒரு ஸ்கூலு, அவளுக்குன்னு தனி வீடு, செஞ்சு கொடுப்பியா சார்? டேய் இதாண்டா என் பொண்ணு, என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்லையும் உன் பொண்ணையும் படிக்க வைக்கிறேன், முதல்ல வண்டி எடு. டேய் வெளியே அருவாளோட நிற்கிறா, எங்கடா போகிற? சார் 10 வருஷம் உள்ளே இருந்தது தானே தெரியும், அதுக்கு முன்னே என்ன பண்ணனு தெரியாதுல்ல. அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், அவர் தொடர்ந்து நான் என்ன தாண்டி தான் நீ போகணும். சாம விலகி போயிரு. உள்ள இருக்கிறவ 5 பேர் தலை எனக்கு வேணும், அதை எடுத்துட்டு நான் போயிருவேன், அதுக்கு எதிராக எவன் வந்தாலும். சந்தோஷப்படுவான்.